எந்த படத்துக்குமே வெற்றி அதோட கதை அம்சத்துல தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த படத்துக்கு கதை எனும் அந்த களம் அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைச்சிருக்காங்க. அதனால இது கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படிங்கறது எனக்கு நம்பிக்கை இருக்கு, வேலை செஞ்சவங்கிற ஒரு முறையில. அடுத்து ஒரு படத்துக்கு முக்கியம் இசை. இங்க இசையை கடவுளாக நினைக்கும், இசையை தன் சுவாசமாக நினைக்கும் இளையராஜா மியூசிக் போட்டிருக்காருன்னு போதில் அது எந்தவித சந்தேகமும் கிடையாது. இது வெற்றிக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. நான் வாழ்த்த வந்திருக்கவங்க எல்லாருமே அந்தந்த ஃபீல்டில் ஜாம்பவான்கள். பொன்னார் அவர்கள், நம்ம வானதி சீனிவாசன் அவர்கள், என் இனிய நண்பர், அப்படி தான் சொல்லுவோம், என் இனிய நண்பர் திரு பாரதி ராஜா அவர்கள். எனக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 40-50 வருஷம் பழக்கம். ஆனால் ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்கேன் அவர் கூட. இருந்தாலும் அற்புதமான ஹீரோ. விஜய் ஆண்டனியை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஹீரோஸ் டு ஒர்க் வித். ப்ளீஸ் கிவ் மை பிக் ஹேண்ட், இஸ் எ வண்டர்ஃபுல் பர்சன். த டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே ஒர்க் பண்ணும்போது ஒரு கதையில் இன்வால்வ்மெண்ட் கிடைச்சிது. யூஸ்வலாக நம்ம போய் நடிக்கும் போது ஏதோ ரெண்டு வசத்தை சொல்லிட்டு வந்துடுவோம், அப்படி இல்லாமல் இந்த கதையில் எல்லாருக்குமே ஒரு இன்வால்வ்மெண்ட் இருந்து ஒரு புதிய களம், ஒரு வித்தியாசமான களத்தில் கதையை அமைச்சிருக்காங்க. இளையராஜாவின் இசை அதுக்கு எவ்வளவு மெருகூட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த தருணத்தில் இன்னொரு நண்பரை மறக்கக்கூடாது, முறைக்கிறார் அங்கேயது. இந்த இண்டஸ்ட்ரியிலே எனக்கு ஒரு சகோதரன் இருக்கான்னா அது திரு ராதா ரவி அவர்கள் தான். எனக்கு எந்த ஒரு இக்கட்டினாலும் முதல்ல நிற்கக்கூடியவர் அவர். ஸோ அவரும் இதில் தன்னுடைய திறமையை காமிச்சிருக்கார். இத்தனை திறமைகளோடு உருவான இந்த படம் வெற்றி அடைவதில் எந்தவித ஐயமும் இல்லை. சிவா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதில் முக்கியமாக இப்படி ஒரு இடத்துல இன்னைக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணாரு, அந்த அனந்த பத்மநாப சுவாமியோட ஆசியோடு இது கண்டிப்பாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. எப்படி முதல்ல சொல்லணும்னா, தமிழரசன் திரைப்படத்தினுடைய இன்றைய விழா நாயகன், தமிழரசன் திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் இசையரசனுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்த்தோ நன்றியோ சொல்றதுக்கு வந்து எனக்கு வயசோ அனுபவமோ கிடையாது, இருந்தாலும் சொல்லிக்கலாம். ஏன்னா அவருடைய இசையமைத்த படத்தில் நான்லாம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப பெருமை. அது எல்லாருக்கும் அந்த பாக்கியம்லாம் கிடைக்குமான்னு தெரியல, அது எனக்கும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்கு வந்து முதல்ல இசை அரசனுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் இயக்குனர் இமயம் இவங்களோடலாம் நான் மேடையில் இருக்கிறதே நான் பெரிய பாக்கியம்தான். ஏன்னா எல்லாருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இங்கே இருக்கு எல்லாருமே. அதனால் அவங்க கூட இந்த மேடையில் நான் வந்து உட்கார்ந்துருக்கதே ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ விஜய் ஆண்டனி சார், அவருடைய ஃபஸ்ட் படம். நான் அவ்வளோ ரொம்ப சைலண்டானவர், அவருடைய படங்கள் டைட்டிலாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அவர் பார்த்தா அவ்வளோ சாஃப்டான ஒரு கேரக்டர். ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா பின்ட்ராப் சைலண்டில் தான் இருக்கும். இயக்குனருக்கும் ஒரு பெரிய நன்றி, ஏன்னா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் நம்ம பார்க்குறோம், அவ்வளோ பின்ட்ராப் சைலண்டில் நடக்கும். அதே மாதிரி ஹீரோ ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் பண்ணிடுவார். ஸோ அவருக்கும் இந்த இடத்துல அவரோடு நடித்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ராஜா சார் பையனை மெயினாக சொல்லணும். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம், அதாவது அவர் நினச்சிருந்தா கூட ஷூட்டிங் ஸ்பாட் வரணும்னு அவசியமே கிடையாது. ராஜா சார் அவருடைய உதவியாளரோ யாராவது அசிஸ்டன்ட் ரோட் டிரைவரையோ கூப்பிட்டு பையனை பார்த்துக்குமான்னு சொல்லலாம். ஆனால் அவரும் சரி அவங்களுடைய மனைவியாரும் சரி காலையில் அவங்க வந்து மதிய வரையும் பார்த்துப்பாங்க. மதியத்துக்கு அப்புறம் அந்த அசிஸ்டண்ட் பேக்கையெல்லாம் தூக்கி ராஜா சார்கிட்ட கொடுத்துருவாங்க, அவர் வச்சுருப்பார். நான் பார்த்த ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி தான் பையன் நடிப்பு அப்படி தூரத்துலேருந்து, அப்புறம் அதான் ஒரு தகப்பனா வந்து எவ்வளோ தான் பிள்ளைய வந்து ரசிக்கிறாருன்னு அவர் நினச்சிருந்தா வேற யாராவது உதவியாளர் விட்டு கூட போயிருக்கலாம். பட் இருந்து அவனுக்கு டே நைட் ஷூட் போகும்போதெல்லாம் அவனுக்கு என்னென்ன தேவை, பிஸ்கட்டு டீ காஃபிலாம் உட்காந்து அவர் உட்காந்து இருந்து கொடுத்து அவ்வளோ அழகாக கூப்பிட்டு போவார். பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த படத்தின் மூலியமாக ஒரு மிகப்பெரிய குழந்தை நட்சத்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தம்பிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், மற்றும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. தமிழரசன் இசை வெளியீட்டு விழா. இசைஞானியை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பாடல்களை பற்றி நாம் சொல்வதற்கு ஒன்றில்லை. இந்த படமும் மிகச்சிறந்த ஒரு இசையாக வந்திருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை தவிர இந்த படத்தோட இயக்குனர் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம அன்பு சகோதரர் விஜய் ஆண்டனி,
தமிழ் சினிமாவில் ஒரு சுயம்பு மாதிரி தன்னைத்தானே செதுக்கி கொண்ட ஒரு நடிகர் அவர். அவருக்கு எது அவரெல்லாம் உண்மையாகவே ஜெயிச்சு வரணுன்றதை நான் மனப்பூர்வமான என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து தன்னைத்தானே செதுக்கி கொண்டு தனக்கு எது வரும் வரா தெரிஞ்சு இன்னைக்கு முன்னணி நடிகர் வரிசையில் இருக்காருன்றது வந்து முழுக்க முழுக்க அவரோட உழைப்பு. அந்த உழைப்பு அவரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நம்ம தயாரிப்பாளர் அண்ணன் சிவா அவர்கள், அவருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருவன வேண்டிக் கொள்கிறேன். மற்றும் இங்கே வந்திருந்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தில் வந்து நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா ஆன ப்ரொடியூசர் எல்லாமே ஆனந்து கிட்டத்தட்ட பல தோல்விகளும் நான் கண்டு முடித்ததுக்கு அப்புறமா சினிமாவில் பொறுப்புகளை கூட கொஞ்சம் உதறிட்டு நான் பாட்டில் ஏன்னா என் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு நான் திரும்பும்போது திரு விஜய் ஆண்டனி அவர்கள் இந்த படத்தின் கதாநாயகன் என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் ப்ரொடியூசர் ஆக்கினார். அதான் உண்மை சார். நீங்கள் பண்ண முடியும், நீங்கள் பண்ணுங்கள், நான் கூட இருக்கேன், நான் கூட இருக்கேனே. இன்னி இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஏன்னா அவரோட நல்லா சண்டை போடுவேன், பேசுவேன், எல்லாம் இருக்கும். ஆனால் ஆத்மார்த்தமாக என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்னை வரைக்கும் எனக்கு பண்ணது ஹீரோ நான் நடிக்கிறேன், நான் டேட்டு கொடுக்குறேன், இமிடியேட்டாக ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கன்றதை பண்ணுற. அதுக்கப்புறம் நான் வந்து பேரளவில் வந்தால் பேச்சை தவிர ஆனால் ஃபைனான்ஷியலாக நான் எப்படி பண்ணுவேன்றது எனக்கு தெரியல. அப்போது வந்து உத்தம் சாரை கூட வந்து நான் பழகிட்டு இருந்தேன். உத்தம் சார் கிட்ட போய் கேட்கும்போது இல்லைப்பா இப்போ தானே ரெண்டு மூணு விஷயம் பண்ணியிருக்கோம், நம்ம எங்கே இப்போ பண்ணுறதை வெயிட் பண்ணினார். அப்புறம் திருப்பி தொடர்ந்து நிறைய அட்டம்ப்ட்டு உத்தம் சார் வீட்டுக்கு விஜய் ஆண்டனி வந்தாருன்னா அப்போ அது எந்த அளவுக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. சவுகார்பேட்டில் இருக்கிற ஒரு தெருவுக்குள்ள வந்து அவரை சந்தித்து நான் சிவா சாரோட இருக்கிறேன், நீங்கள் இந்த படம் பண்ணுங்கன்னு எனக்கு அந்த உதவியை செய்தார். அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து உத்தம் சார் ஃபோன் பண்ணி சிவா நாளை காலைல வரேன், நீ அட்வான்ஸ் பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணார். இதில் வேறு யாருக்கிட்டேயுமே நான் ஃபைனான்ஸ் வாங்கலை, வேறு எதுவுமே வாங்கலை. முழு படத்துக்கும் அவர் எனக்கு துணையாக இருந்து பண்ணேன். அவருக்கு என்னுடைய குடும்பத்து சார்பாகவும் உங்கள் எல்லோரும் சார்பாகவும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரும் ஒரு கண்டிப்பான பிரின்சிபல் தான், எதை கேட்டாலும் இது பண்ணியா அதை பண்ணியா இருப்பார். விஜய் ஆண்டனி மாதிரி ரெண்டு பேருமே எனக்கு வந்து இந்த வாழ்க்கையை இன்றைக்கி நான் ஒரு தயாரிப்பாளர்னு என் மனைவி நான் உருவாக்கி வச்சுருந்தாலும் இந்த இடத்துல நான் இன்னொருவருக்கு உதவி செய்ய முடியும் என்ற ஒரு நிலை இருந்தாலும் இதுக்கெல்லாம் மூல காரணம் இவர்கள் இருவரை என்பதை என மனப்பூர்வமாக நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி வந்து இங்கே காலையில் இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களுக்கும் சரி இங்கே இருக்கிற நண்பர்களுக்கும் சரியும் ஒரு ஹோட்டலில் வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணியிருக்க முடியும், விருந்தரம்பிக்கும். ஆனால் உங்களுக்கு நிறைவேற்ற மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 அநாத ஆசிரமம் உங்களுக்கு நாங்கள் அன்னதானம் கொடுத்துட்டு தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு, இதை நான் செஞ்சேன். அதே மாதிரி வந்து பொன்னர் அவர்களும் வானதி மேடம் அவர்களும் ராதாவி அண்ணனும் ரவி அண்ணனை வந்து நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. அவர் யூனியன் விஷயமாக இருந்தாலும் வெப்சி விஷயமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவர் வந்து எனக்கு எப்படி நான் இவரை சொல்லணும்னா அவரும் என் கூடவே இருப்பார், பங்கெடுத்திருப்பார். போன தனம் படத்தை அவரை வந்து நான் போட முடியல. அப்போ சொன்னார் எல்லாத்துக்கும் கூடுறா, கோயில் விசேஷத்தை கூட கூப்பிடு, ஆனால் படத்துக்கு மட்டும் கூப்பிடாதான்னு. ஏன்னா அந்த அளவுக்கு உரிமை உள்ளேன், ஆனால் இல்லைனே அப்படின்னு. இந்த படத்தில் நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த வார்த்தையெல்லாம் என்னை ரொம்ப கவர்மெண்ட் வார்த்தை. ஒரு சம்பளம் நீ என்ன கொடுப்பேன்னு கேட்டார், நானாக தான் சொல்லி மாட்டிக்கிட்டேன், இவ்வளோ கொடுப்பேன்ட்டு. சரி கொடு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு மறுநாள், நான் உன் படத்தில் சம்பளம் வாங்காமே தான் வேலை செஞ்சுருப்பேன், நீயாக தான் கமிட் பண்ணேன், ஏன்னா என் கடமை உன் படத்தில் நான் ஃப்ரீயாக வேலை செய்யணும்ன்ட்டு. உண்மையாகவே அந்த நல்ல உள்ளங்களுக்கு என் மனதார வார்த்தையை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி பொன்னர் அவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நான் இணையணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் தான் என்னை கும்பகோணத்தில் போட்டு கூப்பிட்டு எனக்கு இன்னி வரைக்கும் எல்லா விதமான எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு பேக்கிங் இருந்து நீங்கள் என்ன விசேஷமாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அங்கே வரேன், சிவா நான் உங்களுக்கு துணையாக இருப்பேனார். அவரும் என் அவரோட இணைந்த சகோதரர்களும் அதே மாதிரி சிறிய காலத்துலாம் பழக்கம் வானதி மேடம் கூட அவங்களோட பேச்சை நம்ம மேடையில் தான் பார்த்துருப்போம், மத்தளம் முடிப்போம். ஆனால் நிஜமாக பார்த்து அவ்வளோ பொலைட்டாக ஒரு லேடி, அவங்க அவ்வளோ போல்டாக இந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை சொல்லும்போது இந்த ஃபங்க்ஷன் கூட பார்த்தீங்களா அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கும் நிறைய கூட்டம் இருந்தது. நான் சொன்னோன்னே இல்லை, நாங்கள் டெஃபரெண்ட்டாக கலந்துக்கணும். அவங்களுக்கும் எங்கள் நிர்வாகத்தை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிற என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நான் இது நிஜமாக இதை பதிவு பண்ணோன்னு தான் சொன்னேன்.
இது மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் நிச்சயம் அடுத்தடுத்து இந்த வரும் ஆண்டுகள் வெற்றியாண்டா இருக்கும். தமிழரசன் பொறுத்த வரைக்கும் இது மாபெரும் வெற்றி படமாக அமையன்ற ஆத்மார்த்தமாக தெரியுது. நிச்சயமாக இது ஒரு வெற்றி படமாக அமையும். ஏன்னா எல்லாரோடைய பாசிட்டிவோட வைப்ரேஷனும் எல்லாரோட உழைப்பும் இல்லை எதை எடுத்தாலும் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப எளிமையாக எல்லாருக்கிட்ட சொன்ன பூஜை சார் பூஜையில் ஆடியோ வெளியிடுறோம் அப்படின்னு தான் சொன்னேன். அப்படியே பூஜையில் ஆடியோ வெளியிடுறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது. பத்திரிகைகளில் சொன்னாங்க சார் கிராண்ட் ஃபங்க்ஷனாக ஏற்பாடு பண்ணிட்டு சிம்பிளாக இருக்குன்றீங்க. நாங்கள் அது நாராயணன் அவர்கள் கொடுத்த வரம்னுட்டு உங்கள் எல்லோருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழும் காமராஜராக நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கும் இளமை நேர்மையின் எடுத்துக்காட்டு என் மரியாதைக்குரிய ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதேபோல் எங்கள் திரைத்துறையின் சார்பாக நிதியமைச்சரை சந்தித்து பேசுவதற்கு சரியான நேரம் ஒதுக்கி கொடுத்து எங்களுக்கு பெருவெல்லாம் புரிந்த அம்மா வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கம். நீங்கள் இருவரும் இந்த மேடையில் இருக்கும் பொழுது அண்ணன் ராதாரவியும் இருக்கும் பொழுது திரைத்துறை சார்பாக ஒரு கோரிக்கையை உங்களிடத்தில் வைக்க விரும்புகிறேன். அம்மா வானதி சீனிவாசன் அவர்களுடைய முயற்சியால் ஒரு சந்திப்பெல்லாம் நடந்தது. அதற்கான தீர்வு ஒன்று எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. இந்த தமிழ் சினிமாவும் மொத்த சினிமாவும் படம் சிரமங்கள் ஏராளம். ஆனால் தமிழ் சினிமா படம் ஏராளம் பைரசியில் ரொம்ப ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கோம். அதை பற்றி நம்ம விரிவாக அறிக்கையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் அதெல்லாம் படிச்சிங்க. இது வந்து தமிழ் சினிமாவில் யாரோ நாலு பேர் வந்து தவறான கருத்துக்கள் பேசுறதால மொத்த சினிமாவும் உங்களுக்கு எதிர்பார்க்கறதா நினச்சிக்காதீங்க. ஏராளமான சினிமா நண்பர்கள் அத்தனை பேரும் நம்முடைய பிரதமரோடும் அவருடைய உணர்வுகளோடும் கலந்துருக்கிறோம். நிச்சயமாக வந்து இது மொத்த திரைத்துறையும் உங்கள் பின்னாடியே வரும். நீங்கள் அதுக்கு வேண்டிக்கிறதே எங்களை செய்ய வேண்டிய ஒரு சின்ன சின்ன ரெண்டு விஷயம்தான். நாங்கள் வைத்த ஜிஎஸ்டி விஷயத்தையும் பைரசி விஷயத்தையும் ஐயா பொன்னார் அவர்களும் அம்மா வானேசம் அவர்களும் முன்னின்று நடத்தி கொடுப்பேனால் இந்த மொத்த தமிழ் சினிமாவும் உங்களுக்கு நன்றி கடன்பட்டு உங்கள் பின்னாலே அணிவகுக்கும் என்று உறுதி அளிக்கிறேன். ஏன்னா ஆண்டாண்டு காலமாக நாங்கள் போராடி யாராலும் செய்ய முடியாத விஷயம் அது. சாதாரணமாக செய்ய முடியும் யாரும் மனசு வைக்கல. நீங்கள் மனசு வச்சு அதை செஞ்சு கொடுக்குற இந்த விழா மேடையில் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் என் அன்புக்குரிய பெப்சி சிவா அவர் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பார்க்காத வேலைகள் இல்லை, படாத கஷ்டங்கள் இல்லை. இன்னும் ஒரு சரியான இடத்தையும் வெற்றியும் பிடிக்க முடியாமல் போராடுகிற எங்களைப் போல ஒரு சராசரி தயாரிப்பாளர் அவர். அவருக்கு இந்த படம் நிச்சயம் வெற்றி படமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஏன்னா விஜய் ஆண்டனி வந்து அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு எங்கிட்ட ரொம்ப நம்பிக்கையாக சொன்னார் நிச்சயமாக அந்த படம் நல்லா வரும். அவருக்கு இந்த படம் எல்லா விதத்திலும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் இருக்கும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த படத்தில் விஜய் ஆண்டனி சார் நான் மெயினாக நிறைய பேருக்கு நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். நான் வந்து 80s கோல்டன் சினிமாவில் படம் எடுக்க ஆரம்பித்து ஒரு தகரட்டன் சினிமா வரைக்கும் படம் எடுத்து வந்துட்ருக்கேன். அந்த கோல்டன் சினிமாவில் இருக்கும்போது ஒரு விஜயகாந்த் சாரோட ஒர்க் பண்ணும்போதும் பிரபு சாரோட ஒர்க் பண்ணும்போதும் என்ன ஒரு சந்தோஷமும் சௌரியம் இருக்குமோ அத்தனையும் விஜய் ஆண்டனியோட ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு கிடைச்சது. அப்புறம் அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர். ஒவ்வொரு நிமிஷமும் தன்னுடைய பிரச்சனையும் மட்டும் யோசிக்காமல் தயாரிப்பாளருடைய காசு அவருடைய லாபம் நஷ்டம் எல்லாத்தையுமே யோசிக்கிற ஒரு அற்புதமான மனிதர். அவர் மனசுக்காக இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறணும். ஏன்னா ரொம்ப சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 110 பேர் இந்த படம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் விஜய் ஆண்டனி வந்து நான் சந்தித்த மிக அற்புதமான மனிதர். அவருடைய பெரிய ஒரு மைல்கல் வெற்றியாக அந்த படம் அமையணும். இந்த படத்தை வாங்கி வெளியெடுக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் இன்ஃபினிட்டி குரூப் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த படம் லாபகரமான படமாக இருக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி இசைஞானி அவர்கள் இந்த படத்தில் அவர் மியூசிக் பண்ணது இந்த மொத்த டீமுக்கு கிடைச்ச பெரிய வரம். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் நான் சிவாவும் சொல்லிட்டாரு ஆனால் நானும் சொல்லணும் இந்த படம் இவ்வளோ தூரம் சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து உத்தம் சார். அவர் இல்லாமல் இந்த படம் ஆரம்பிக்கவும் இல்லை முடிக்கவும் இல்லை. என்னுடைய 36 வருட இந்த சினிமா பயணத்தில் நான் சந்தித்த மிக மிக அற்புதமான மனிதர் என்றால் அவர் நிச்சயமாக உத்தம் சார் தான். அவர் மனசுக்காகவும் அவருக்கு நிறைய லாபம் தரக்காகவும் இந்த படம் ரொம்ப சிறப்பாக ஓடணும்னு அவருக்காகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
பாபு பாபு அவர்களுக்கு ஒரு நீண்ட வருட காத்திருப்புக்கு பிறகு வந்திருக்கிற இந்த படம் ஒரு வெற்றி படமாக இருக்க வேண்டும் என்று அவருக்கும் நம்முடைய ராஜாவின் மகன் மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் எவரிபடி. தேங்க்யூ. பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஒரு உன்னதமான தலைவர் என்றால் அது ஐயா பொன்னர் அவர்களைத்தான் சாரும். அவர் தான் என்னை இங்கெல்லாம் இழுத்துக்கிட்டு வந்தவர். அவருக்கும் நல்ல ஒரு அறிவாளியாக பேசக்கூடியவர் என்றால் ஏனென்றால் இஷ் இஸ் அன் அட்வொகேட். நிச்சயமாக சொல்ல முடியாது, தமிழ்நாட்டின் பிஜேபியின் தலைவராக கூட ஆகலாம். அந்த அளவுக்கு ஒரு தகுதி படைத்த வானதி ஸ்ரீனிவாஸ். நீங்கள்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். இல்லைங்க, இன்னும் நம்ம நாக்கு பெறலை. ஏன்னா நாங்கள் கத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் வேறு இடம், அதனால் இப்போ தான் வந்திருக்கோம். நாக்கு பெறலமா பெறலாம ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். எதுக்காக சொல்கிறோம்னா, ஏன்னா எங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த பயங்கையும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு வந்து சொன்னால் சொன்னது தான். அதனால் சகோதரி அவர்கள் தமிழ்நாட்டின் தலைவராகிறாருன்னு இப்படி சொல்லிட்டாங்கன்னு, ஏன்னா நம்ம சகோதரர்கள் இருக்காங்க, அவங்க நாளைக்கு போட்டுருவாங்க. ஒரு ஹெட்டிங் கொடுத்தேன் உங்களுக்கு, அதுக்காக சொல்கிறேன். அதே போல் பேசிவிட்டு சென்ற என்னுடைய அன்பு சகோதரர் வைஜி மகேந்திரன் அவர்களாகட்டும், அல்லது சிவா அவர்களாகட்டும், அப்புறம் எடிட்டர் மோகன் பேரன் அவருக்கு தான் வணக்கம் சொல்லணும். உங்கள் அப்பாவுக்கு சொல்ல தேவையில்லை. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, ஹிந்தி படத்திலிருந்து பாட்டை கேட்டுக்கொண்டிருந்த தமிழ் ரசிகர்களை தமிழ் பாட்டை கேட்க வைத்த ஒரே மனிதன் அண்ணன் இளையராஜா அவர்கள் தான். எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் வந்ததுக்கப்புறம் தான் உண்மையை ஒத்துக்கணும் தானே. அவர் உண்மையிலே இப்போ அவரை பார்த்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க சினிமாவில். இருந்தாலும் அந்த ராஜா அண்ணன் மாதிரி யாராலையும் முடியாது. ஏன்னா எனக்கு அவ்வளோவா, நான் பழைய பாட்டை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் பாட்டை தான் ரசிப்பேன். ஆனால் உண்மையை சொல்கிறேன், ராஜா நம்ம பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவர் தான் என்னை கெடுத்தவர். என்னென்னா, ஜெயஸ்தாஸ் அவர்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும் சொல்லுவார், நான் என்னுடைய எல்லா வால்யூம்லேயும் உன் பாட்டு தான் போடுறேன்னு. என்னையா என் பாட்டுன்னா பூவே செம்பூவே போடுவேன். அதுக்கு மியூசிக் டைரக்டர் இளையராஜா அண்ணன். இவர் நல்ல வாசி ஈச்சி நம்மளை கெடுத்துட்டார் அதில். அதுக்கப்புறமா என்னை ஹீரோவை ஆக்கவே மாட்டேன்னு தமிழ் சினிமாவில் ஒத்த காலில் நின்றுட்டாங்க எல்லோரும். ஹீரோ மாதிரி இருக்கிறேன்னு சொல்கிறாங்களே ஒழிய கூப்பிட மாட்டாங்க. வில்லனுக்கு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம தான் நல்லா கெடுக்கிறோன்னு அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம். அதை விட்டுருங்க. அதே போல் அண்ணன் இளையராஜா அவர்கள் இன்னொரு பெரிய பெருமை எனக்கு அவருக்கு என்னென்னா, அவர் அதிகமாக சிரிக்க வச்சவன் நான் தான். அவர் சிரிக்கவே மாட்டார். அவரும் முன்னாடி ஒரு பிரதமர் இருந்தார்ல, அவரும் இவரும் ஒன்று முன்னு தான் இருப்பாங்க. எவ்வளோ நல்ல விஷயமாக வந்தாலும் அவரை சிரிக்க வச்சது எங்கன்னா, அண்ணன் பாரதிராஜா அவங்க தம்பி கல்யாணத்துக்கு நான் போயிருந்தோம். அவருடைய மகன் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கேரளாவில். பக்கத்தில் நான் உட்காந்துக்கிட்டு அண்ணங்கிட்ட பேச பேச சுவாரஸ்யமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தார். அதை குமுதத்தில் எடுத்து போட்டுட்டான். இப்படி சிரித்து கொண்டிருக்கும் இளையராஜா யார் காரணம் என்று தெரிகிறதான்னு என்ன போட்டாங்க. அதனால் அவ்வளோ பெரிய ஒற்றுமை எங்களுக்கு. நாங்களாம் ஒரு குடும்ப நண்பர்கள் மாதிரி. என் படத்தில், நான் எடுத்த நாலாவது படத்தில் இவர் தான் இசைன்னு கூப்பிட்டோன்னே, அப்போ எவ்வளோ லட்சம் வாங்கியிருப்பாருன்னு எனக்கு தெரியாது. வெறும் 25,000 ரூபாய்க்கு எங்களை கூப்பிட்டு வாசிக்க வச்சார். வெறும் 25,000 ரூபாய் ராதா ரவிக்காக. அதனால் அந்த நன்றியெல்லாம் மறக்க மாட்டேன். அதே மாதிரி எங்களுடைய இயக்குனர் இமயம் இருக்கார், பாரதிராஜா ஐயா அவர்கள். அவர்கிட்ட எப்பமா கேட்டு கேட்டு அழுத்து போச்சு எனக்கு. ஏன்னா இப்போ அவர் நம்ம லைனுக்கு வந்துட்டார். முதல்ல அவரை கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஏன்னா டைரக்டராக இருந்ததுனால வாய்ப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ பார்த்து அவர் நடிகராக வந்துட்டார்.
அதனால் நம்ம அவர்கிட்ட இனிமேல் கேட்கறது இல்லை, இப்போ விட்டுட்டேன் இப்போ அவரை ஃப்ரீயாக. அதனால் எங்கள் இயக்குனர் பாரதிராஜா அண்ணன், அண்ணன் பாரதிராஜா அவர்கள் எப்பயுமே அவர் பாரதிராஜா தான், ஸ்ட்ராங்கான மேன். அதே மாதிரி என்னுடைய அன்பு சகோதரர் சுரேஷ் காமாட்சி எனக்கு நல்ல நண்பர். பாவம் அவரும் இந்த படத்தில் அப்படியே சினிமாலெல்லாம் நல்ல பெரிய படங்கள், வீரமான படங்கள்லாம் எடுத்து இன்னும் பெரிய அளவிலே வளர்வார். அதே போல் ஒரு பெரிய அன்பு சகோதரர். இதுக்கெல்லாம் மொத்தம் இப்போ இப்போதை போல் இந்த படத்தினுடைய ஹீரோவை சொல்லி ஆகணும், விஜய் ஆண்டனி. நல்ல நண்பர் தான் அவர், நிறைய படம் அவருக்கேற்ற மாதிரியே கதையை வச்சுக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் நடுவில் வெளியே போனார் மாட்டிக்குவார். அவர் அதெல்லாம் செய்யக்கூடாது, அவர் இதே தான் செய்யணும். நானில் எப்படி வந்தாரோ, பிச்சைக்காரனில் எப்படி இருந்தாரோ, அப்படி இருந்தால் தான் அவருக்கு. அதுதான் இந்த தமிழரசர். நான் சொல்லலை, அவரே தான் சொன்னார். கதையை கேட்டுட்டு நடிக்கிறோன்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, பொய். கதையை உண்மையிலேயே கேட்டு கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிற ஒரே ஹீரோ வந்து விஜய் ஆண்டனி தான். ஒரு பழமொழியே பொய்யாக்கிட்டார். தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். இவர் மியூசிக் டைரக்டர், நடிகனை வந்து பெரிய சக்ஸஸ் ஆகிட்டார். அப்போ அந்த பழமொழியை பொய்யாக்கக்கூடிய அன்பு சகோதரர் விஜய் ஆண்டனி அவர்கள் எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது உண்மையிலே நல்ல இடம், இதை வாழ்த்தக்கூடிய ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, என் அண்ணன் பாரதிராஜா அவர்கள் இருக்காங்க, அவருக்கு தெரியும். நான் மலேசியா போயிருந்தேன், தலைவர் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். மலேசியா போயிருந்தேன், ஒரு மலேசியாக்காரனுக்கு படம் எடுக்க போயிருந்தேன், தமிழ் படம். அப்போ நான் உள்ளே போகும்போது இமிக்ரேஷனில் மொல்லமாக கேட்டான், எதுக்கு வந்திருக்கேன்னு, டூரிஸ்டான்னு கேட்டான். ஆமான்னு சொல்லிட்டேன். ரெண்டு நாளில் வந்து என்னை உள்ளே பிடிச்சிட்டாங்க. நீ வந்து இங்கே ஒர்க் பண்ண தானே வந்த, நடிக்க தானே வந்த, ஒர்க் பர்மிட் ஏன்டா வாங்கலைன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டான் என்ன. அப்புறம் நான் ஒர்க் பர்மிட் வாங்கிட்டு போனேன். அப்போ தான் நினச்சேன், நம்மளை மட்டும் இப்படி துன்புறுத்துகிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம் வராதான்னா இப்போ தான் வந்திருக்கு சட்டம். அதுக்காக சொல்கிறேன், அதில் பெரிய விஷயமே என்னென்னா, அங்கே இருந்து 3 வருஷம்தான் வேலை செய்யணும், அதுக்கு மேலே நீ செய்ய முடியாது, ஓடி போடான்னு சொல்லி துரத்துகிற பய இங்கே வந்து கத்துறான், இந்த சட்டம் கொண்டு வந்தது தப்புன்னு. அங்கேருந்து துரத்திட்டாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, என் வீட்டில் வாடகையில் இருக்கிறவங்க வாடகை கொடுக்கலன்னா நான் தான் சண்டை போட்டு துரத்தி விடுவேன். புரியுதா? எதிர் வீட்டுக்காரனுக்கு வேலையே இல்லை தலையிடுறதுக்கு. நான் இப்போவும் சொல்கிறேன், இல்லை இல்லை, இன்னும் நான் இறங்கலை. இது சும்மா ஒரு பட பூஜைக்கு வந்தேன், நமக்கு எதுக்கு தொல்லைன்னு சும்மா அப்படி ஓட விட்டேன். நாளைக்கு திட்ட ஆரம்பிப்பாங்க என்ன. இருந்தாலும் நமக்கு திட்டு பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, உண்மையை உண்மையை ஏற்றுக்கணும். இங்கே இருக்கிறவனை எவனையாவது வெளியே போக சொன்னாங்களா? இல்லை இல்லை, ஒத்துக்கிட்டு இருக்கடான்னு சொல்லணும். அதுக்காக சொல்கிறேன், சும்மா இந்த எலெக்ஷன் சனியை வந்து தொலைஞ்சிருச்சு இந்த நேரத்தில். அதனால் நான் வீரன், நீ வீரன், எவன் கையெழுத்து போட்டானோ அவன்லாம் முன்னாடி நிற்கிறான் ஐயா. இந்த சட்டத்துக்கு எவன் முதல்ல கையெழுத்து போட்டாங்களோ அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. இதுக்கு கொடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு வயலில் கேட்குறதுக்கு, நாதியற்ற தமிழ்நாடு. அதனால் இது வந்து ஒரு நாதி உள்ள தமிழ்நாடாக மாற வேண்டுமென்றால் நல்லவர்கள் வர வேண்டும், வல்லவர்கள் வர வேண்டும். இதை சொன்ன உடனே இவர் என்ன கேசட் வெளியீட்டு விழாவுக்கு வந்து இப்படி வந்து ஏதோ அரசியல் பிரச்சாரம் பண்ணுறாருன்றதுக்கு சொல்லக்கூடாது. நான் சொல்லவே தேவையில்லை, படித்தவனுக்கு தெரியும், பாமரனுக்கும் தெரிந்த அளவுக்கு இருக்கிறது. அதனால் சொல்கிறேன், ஏன்னா எதுக்காக உங்கள்கிட்டலாம் சொல்கிறேன்னா, நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் இந்த படம், தமிழரசன் ஒரு நல்ல படம், ஒரு கருத்து சொல்லியிருக்கிற படம். இந்த படத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்ன்றதுக்காக இதை சொல்கிறேன். நான் அரசியல் பேசவில்லை, புரியுதா? நீ அப்படி எடுத்துக்கிட்டா நான் என்ன செய்கிறது, சரி அப்படி தான் பேசுனேன்னு சொல்லிடுவேன். நான் சொல்ல வந்தது என்னென்னா, நல்லதை எடுத்துக்கொள்ளும் நேரம் இதெல்லாம். இந்த தமிழரசன் நான், ஏன்னா நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன், அதில் அந்த தம்பிக்காக
ஹீரோ அவர்கள் அந்த போராடுற சீனெல்லாம் பார்த்து ரொம்ப பிரமாதமான ஒரு அற்புதமான படம். இந்த படத்தை தயவுசெய்து தியேட்டரில் வந்து பாருங்கள். இது எத்தனை வாட்டி தான் கெஞ்சிருதோ உங்களை, தியேட்டரில் வந்து பார்த்து தொலைங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு என்ன செய்ய முடியும் உங்களை என்று சொல்லி தயவுசெய்து இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், தாய் தந்தையரை கடைசி வரை வைத்து காப்பாற்றுங்கள், அதுதான் வெற்றி வரும் என்று சொல்லி, நல்லதே நினைப்போம் வெற்றி வரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு மியூசிக் டைரக்டராக ஆயிருக்கேன், படம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், நல்ல கதைகளை தேர்வு செய்கிறேன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் மூலமான ஆதியான காரணம் வந்து ராஜா சாரோட இசை வந்து எனக்குள்ள அதிகமாக ஊறியிருக்கு. ஒவ்வொரு கதையை கேட்கும் போதும் அவர் மியூசிக் வச்சு தான் நான் வந்து கதையை கேட்குறது. பிச்சைக்காரன் படத்துக்கு ஆக்சுவல் மியூசிக் டைரக்டர் வந்து இளையராஜா சார் தான், அவர் இன்ஸ்பிரேஷன் தான் என்கிட்ட வெளியே வந்திருக்கு. அவரே என் படத்துக்கு ஆக்சுவலி சாரோட 1000 படத்துக்கு கிட்ட மியூசிக் பண்ணியிருக்காங்க ராஜா சார். இன்னொரு மியூசிக் டைரக்டருக்கு அவர் மியூசிக் பண்ண ஃபர்ஸ்ட் படம் இது தான். இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியமாகவும் அவார்டாகவும் நினைக்கிறேன். சாருக்கு சார் மனசு வந்து ரொம்ப குழந்த மாதிரி, எந்த ஈகோவும் பார்க்காம நீ கூட கோயிலில் கேசட்டு ஆசிட் ரிலீஸ் பண்ணும்போது வா என் பக்கத்தில் நெல் வலது பக்கம் நெல் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமம் வரைக்கும் வச்சு விட்டு ரொம்ப அன்பாக இந்த படத்தை எனக்காக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி சார். அப்புறம் சிவா சார், அவரோட ஒவ்வொரு மூவையும் பார்க்கும்போது பயமாக இருக்கும் எனக்கு. சார் கொஞ்சம் குறைஞ்ச செலவில் பண்ணுங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் போடாதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இல்லை சார் நான் போடுவேன்னு சொல்லிட்டு, இப்போ எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். போஸ்டர்ஸை பார்க்கும்போது ராதாரவி சாராக இருக்கட்டும், சோனம் சூர் சாராக இருக்கட்டும், எல்லாருமே ரோபோ சங்கர் சார் எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக போட்டு ரொம்ப பொருட்செலவில் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படம் அமையும். அதுக்கு முக்கியமான காரணமாக வேர்வை சிந்தி உழைச்சி அருமையான படமாக கொடுத்த என்னுடைய இயக்குனர் பாபு யோகேஸ்வரன், ரொம்ப ஒரு சிறந்த இயக்குனர் பட்டியலில் ஃபியூச்சரில் வருவார். ரொம்ப அருமையான வசன கருத்தா இன்னைக்கு கூட பேசியிருந்தேன், இன்னொரு கதை இருந்தால் சொல்லுங்கள் சார் கேட்டிருக்கேன், கூடிய சீக்கிரம் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணுறோம் சார் கண்டிப்பாக. ராஜா என் ஃப்ரெண்டோட பையன் நடிச்சிருக்கான் அந்த படத்தில், ரொம்ப நல்லா வருவான் ராஜா பையன், ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் இந்த ஜனவரி மாதம் இறுதியில் வந்து தியேட்டருக்கு வரும், நீங்கள் எல்லோரும் பாருங்கள், ஃபேமிலியோடு பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஒரு பிச்சைக்காரில் ஒரு 70% ஆகுது இருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கலைத்துறைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இப்போ தான் நெருக்க ஆரம்பிச்சிருக்குன்னு அண்ணன் ராதாரவி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். உண்மைதான், எங்களுக்கு குறிப்பாக எனக்கு கலைத்துறையோட அதிகமான நெருக்கம் கிடையாது. ஆனால் சமீப காலமாக எங்கள் கட்சியில் வந்து இணைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள், சினிமா துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆளுமைகளை பார்க்கின்ற பொழுது, தமிழகத்தில் ஒரு நிச்சயமான உறுதியான ஒரு மாற்றத்திற்கான அறிகுறியாகவே நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர் திரு சிவா அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார், எங்களில் ஒரு சிலர் செய்கிற விமர்சனத்திற்காக நீங்கள் எங்கள் துறையை புறக்கணிக்க வேண்டாம், நிச்சயமாக இல்லை. தமிழகம் ஒரே ஒரு எம்பியை கொடுத்திருந்த போதும் கூட இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்திற்கு அதிகமான நிதிகளையும் திட்டங்களையும் கொடுத்தவர் பிரதமர் மோடி அவர்கள். அவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக என்னை நினைக்க வேண்டாம், 130 கோடி இந்தியர்களுடைய சேவகனாக என்னை நினையுங்கள் என்றுதான் கூறிக்கொண்டிருப்பவர். அவருடைய வழியை பின்பற்றக்கூடிய, அவருடைய வழிகாட்டுதலில் இயங்கக்கூடிய மத்திய அரசு நிச்சயமாக சினிமா துறையை புறக்கணிக்காது. நீங்கள் வந்து நிதியமைச்சரை பார்த்தவுடன் 10 நாட்களுக்குள்ளாக அந்த விலங்கின வாரியம் தொடர்பான விஷயத்திற்கு அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சரை நேரடியாக தொடர்பு கொண்டு அதற்கு உதவி செய்து எவையெல்லாம் மத்திய அரசாங்கத்தால் முடியுமோ அதை உடனடியாக செய்து கொடுத்தவர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதே போல ஜிஎஸ்டி விஷயத்துக்கும் பைரசி விஷயத்துக்கும் உதவி பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை சொல்லியிருக்கீங்க. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும்
மாநில அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் ஒரே மாதிரியான பங்கு தான் அதில் இருக்கு. அதனால் இது தொடர்பாக இங்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஜெயக்குமார் அவர்களையும் சினிமா துறையினர் சந்தித்து இது சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் அவருக்கும் கொடுத்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமாக விரைவாக தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும். அதற்கு நிச்சயமாக நாங்கள் உறுதுணையாக இருப்போம். பைரசி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது இது வெறுமனே அரசாங்கம் மட்டுமல்ல, நம்மகிட்ட சட்டம் இருக்கு, காவல்துறை இருக்கு. ஆனால் மிக முக்கியமாக எந்த இடத்துல மாற்றம் வேணும்னா அவர் சொல்லிட்டு போன மாதிரி இதையெல்லாம் நேரடியாக தியேட்டருக்கு போய் பார்க்கணும். இது ஒவ்வொருத்தரோட உழைப்பு சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த உழைப்பை நான் திருடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கடினமான வார்த்தையான எனக்கு தெரியல. ஆனாலும் இந்த உழைப்பிற்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்ற பொழுதுதான் இந்த பைரசி விஷயத்தில் தீர்வு காண முடியும். அதனால் எவையெல்லாம் மக்கள் மனதில் மாற்றத்தை உருவாக்க வேண்டுமோ அதை செய்வதற்கு மற்றவங்களுக்கும் அந்த பங்கு இருக்கு, பட் சினிமா துறைக்கு அதை விட அதிகமான பங்கு இருக்கு. ஏனென்றால் நாங்களெல்லாம் மேடை போட்டு மணிக்கணக்காக பேசி புரிய வைக்க முடியாத ஒரு விஷயத்தை ஒரு பவர்ஃபுல்லான சினிமா மீடியத்தில் ஒரு வசனத்தில் மக்களை சென்று சேர்க்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கு. அதனால் இதில் மாற்றத்திற்கு மனமாற்றத்திற்கு சினிமா துறையும் சேர்ந்து முயற்சிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, எங்கள் ராஜாக்கள் எல்லாம் இருக்கின்ற மேடை இது, அவர்களையெல்லாம் சின்ன வயசில் திரையில் பார்த்து வந்தவங்க நாங்கள். அதனால் இதில் மிக முக்கியமான நபர்கள் கடுமையான உழைப்பை கொடுத்துருக்காங்க. அவர்களுடைய திறமைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக மக்கள் இந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற வேண்டும். அன்பு சகோதரர் பெப்சி சிவா அவர்கள் நல்ல தலைமை பண்பு கொண்டவர். தலைமை பண்பு என்னென்னா தனக்கு பின்னால் இருக்கிறவங்களை ஏமாத்தாமல் கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்கிறது. அந்த வகையில் அண்ணன் சிவா அவர்கள் அவருடைய துணைவியார் தயாரிப்பாளர் பணியை ஏற்றுட்டு திறம்பட நிர்வகிக்கிறதாக சொன்னார். ஆக பெண்களை முன்னிறுத்தி செய்கின்ற எந்த காரியமும் நிச்சயமாக சோடை போவதில்லை, வெற்றி பெறும். இந்த திரைப்படத்தில் உழைத்த தன்னுடைய பங்கினை கொடுத்த அது ஹீரோவாக இருந்தாலும் சரி இந்த படத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்த அத்தனை ஊழியர்களுக்கும் இந்த படத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய பங்கினை கொடுத்த ஒவ்வொரு நபரும் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு இறைவன் அனந்த பத்மநாப சுவாமி அவர்களுடைய துணை அருள் இருக்க வேண்டும் என கேட்டு பிரார்த்தித்துக் கொண்டு, மரியாதைக்குரிய திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். கட்சியில் நாங்கள்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுவோம், எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் நீங்கள் இதை ஆரம்பித்து வைங்க அப்படிங்கிற பழக்கம் உண்டு கட்சியில். அந்த மாதிரி இந்த படம் வெற்றி படமாவதற்கு அவரும் தன்னுடைய வாழ்த்துக்களை கூற வந்திருக்கிறார். நிச்சயம் இந்த படம் தமிழகத்திற்கு ஒரு மிகச்சிறந்த படமாக அமைய வேண்டும். அதே போல இது அதிகமான மக்கள் பார்க்கின்ற படம் என்பதோடு சிறந்த கருத்துக்களையும் கொண்டு சென்று சேர்க்கின்ற படமாக இருக்கட்டும் என கூறி என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வரும்போது வர கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் சிவா கூப்பிட்டு வராமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு அற்புதமான என்னுடைய நண்பன், பெப்சி தொழிலாளர் கூட்டத்தில் இருக்கிற இந்த காலத்துலேயும் சரி படம் எடுப்பதில் கூட அவங்க கொஞ்சம் தார்மீகமாகணும், நல்ல படம் எடுக்கணும், நல்ல கதை வேணும். ப்ரீவியஸ் படங்கள்லாம் நிறைய அடி வாங்கிக்கலாம், பட் இஸ் எய்ம் இஸ் நாட் ஏர்னிங் மணி, ஒரு நல்ல படம் கொடுக்கணும், ஒரு நல்ல டேஸ்ட். ஹி ஹஸ் காட் அ டேஸ்ட். அதனால தான் சரி சிவா சரி வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் ஆண்டனி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு முகம், ரொம்ப சாதுவான மனுஷன். படத்தில் பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். இஸ் வெரி சிம்பிள். நான் நோகி ஒரு நாள் ஃப்ளைட்டில் பார்க்கும்போது நல்ல இசையமைப்பாளன், ஏன் நடிகை நானும் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படம் பார்த்தா இங்கே பார்க்குற விஜய் ஆண்டனி வேறு, படத்தில் வேற மாதிரி இருந்தேன். இந்த ஒரு சாந்தமான முகம், ஒரு நல்ல அற்புதமான ஃபேஸு, ஆனால் ஒரு வயலன்ஸ் அப்படின்னா பரவாயில்லையே உள்ள. அதனால தான் ஒரு நல்ல இசையமைப்பாளர் இருந்தாலும் ஒரு ராசிக்கிறார். இவன் நடித்த எந்த படமும் இன்னும் கீழே போனதில்லை, அதுதான் அதில் பெஸ்ட். ஒருத்தருக்கு ஒரு மனம் வேணும், நல்ல மனசு. ஈ காட் எ குட் ஹார்ட், நல்ல மனசு இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த படம் இன்னும் பார்க்கலை. தமிழரசன் நல்ல பேர் வச்சுருக்கீங்க, அழகாக பார்ப்போம் என்னதான் இருக்குது அப்படின்னு. இசையமைப்பாளர் அவங்க இல்லாமல் போயிட்டான்,
நானே அவங்க கூட முரண்பட்டு ஒரு ஏழு எட்டு மியூசிக் டைரக்டரோட வேலை பார்த்தேன் இந்தியாவில், நார்த்தில், சவுத்தில், கர்நாடகாவில் எல்லாம். இந்த அளவும் இனியும் இவனை மிஞ்சுவதற்கு ஒரு இசைக்கலைஞன் பிறந்து வர்றது ரொம்ப கஷ்டம். பாடல் கூட பாடிடலாம், பாடல் வந்து பிரமாதமாக வெரைட்டியாக, ஏன்னா உங்களுக்கு ஏழு சுரங்களில் எதை வேணா. பின்னணி இசை இருக்கு, ஒரு படத்துக்கு உயிர் நாடி மாதிரி. என்னுடைய படங்கள் பேசுகிறது என்றால் இளையராஜாவின் இசையால் மட்டும்தான் பேசும். ஹி நோஸ் வாட் இவனுக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும், இந்த இடத்தில் எந்த சப்தம் இருந்தால் சரியாக உங்களுக்கு தீர்மானிக்கிற ஒரே ஆள். படத்தில் ஒன்றுமே இல்லாமல் கூட எடுத்து கொடுங்க, அதுக்கு ஒரு உயிர் வர வச்சிடும். இட்ஸ் சச் எ வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர். அது தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய விஷயம். எனக்கு அவனுக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் இசைக்கலகமாக அவனுக்கு இணையான ஒரு இசைக்கலைஞனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது தமிழகம் பிடிச்ச மிகப்பெரிய விஷயம். அதை நீங்கள் வெறும் பாடல் மட்டும் கேட்கக்கூடாது, அவனுடைய படங்களுடைய பேசாத படத்தையும் பேச வச்சிடணும். அதான் எபிலிட்டி. என்னுடைய படங்கள் நீங்கள் எரேஸ் பண்ணி பார்த்தீங்க, மியூசிக் எரேஸ் பண்ணி பார்த்தா என் விஷுவல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். என் விஷுவல்ஸை அழிச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் மியூசிக் போட்டால் என் விஷுவல்ஸ் தெரியும். அதுதான் இட்ஸ் எ வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர். நிச்சயமாக ஒரு விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்க மாட்டான். இந்த படத்தை அவன் இசைத்திருக்கின்ற ஆனந்தத்திலே மிகச்சிறந்த படமாக இருக்கும். இதை பாபு யோகேஸ்வரன் இன்னும் பார்க்கல. யார் நீங்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா கம்மிங் அப் டேரக்டர்ஸ் நவடேஸினும் ரொம்ப பிரமாதமாக வர்றாங்க பசங்க. குறிப்பிட்டு சொன்னோம் ஒரு பத்து பதினஞ்சு பையன் பையங்க அன்பிலீவபிள் அது யார் கம்மிங். அதில் நீ ஒரு ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா சிவவண்ணன் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இல்லை. என்ன படங்கள் நல்லா கொடுக்குறீங்க, நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் சொல்லுவேன் எல்லாருக்கும், இந்த வயலன்ஸை கொஞ்சம் குறைச்சி. சினிமாக்கள் டெக்னிக்கலாக ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. ஹாலிவுட் படம் பார்க்குறோம், ஃப்ரெஞ்சு ஃபிலிம் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். நம்மகிட்ட எவ்வளவோ கலாச்சார பண்பாடுகள் இருக்குது, அதை சொல்லிட்டு வியாபார ரீதியாக ஏதோ சொல்லலாமே. இந்த வயலன்ஸ் அப்படிங்கிறது மனிதனை வக்கரத்தில் கொண்டு விடும். சின்ன பசங்கள்லாம் செய்கின்ற தப்புகள்லாம் சும்மா நான் சொல்லுவேன், சினிமாவில் சினிமா பாதிக்குது பசங்களை. அதனால் இட்ஸ் மை ரிக்வஸ்ட் ஆல் மை கொலீக்ஸ், ப்ளீஸ் ரெடியூஸ் யுவர் வயலன்ஸ், வயலன்ஸை கொஞ்சம் குறைங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. அதனால் ஒரு நல்ல படம் சிவா, ரொம்ப உன்னுடைய மனசுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, 20 பேர் உட்காந்துருக்கோம், இந்த 20 பேர் பேச வேண்டியதை நீங்களே பேசி முடிச்சா அதுக்கப்புறம் இந்த 20 பேரும் டயர்டாயிடும். தொகுப்பாளருங்க ரொம்ப அற்புதம், நான் இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் பேச வேண்டியதான் நீங்களே பேசி முடிச்சு நாங்கள் எந்திரிச்சு போயிடலாம். ஏன்னா ஒவ்வொருங்கையும் நீங்களே பாராட்டிடுறீங்க, 20 பேருடைய பேச்சையும் நீங்கள் பேசுகிறீங்க. தொகுப்பாளர் இவ்வளவுதான், ஒரு வரி ரெண்டு வரி என்ன சாரி. இரண்டு மாபெரும் ஜாம்பவான்களுடைய ஆசியோடு கூட இன்றைய தினம் மரியாதைக்குரிய விஜய் ஆண்டனி அவருடைய இந்த தமிழரசன் திரைப்படத்தை அதனுடைய சீடி வெளியீட்டு விழாவை மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் சிவா அவர்கள் நடத்தியிருப்பதிலே மகிழ்கின்றேன். அருமைச்சோதர் சிவா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர். ஒரு வேலையை கொடுத்தோம் என்று சொன்னால் இந்த வேலையில் இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு ஒரு கணிப்பு இருக்க முடியும். அந்த கணிப்பையும் மீறி இருமடங்கு மும்மடங்கு பலன் தரக்கூடிய அளவுக்கு உடைய உழைப்பு இருக்கும் என்று சொன்னால் அதற்கு நிகர் வேறு எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட உழைப்புக்கும் அந்த உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலனுக்கும் சொந்தக்காரர் மரியாதைக்குரிய சிவா அவர்கள். அவருடைய துணைவியார் அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய பானு அவர்கள் இயக்கியிருக்கின்றார்கள். மற்ற பெரியவர்கள் எல்லாம் வந்து வாழ்த்தியிருக்கின்றார்கள்.
இது ஒன்றை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். திரைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை இங்கே கோடிட்டு காட்டினார்கள். முழுமையாக சொல்லவில்லை, கோடிட்டு காட்டினார்கள். நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இது குறித்து உரிய அமைச்சரிடம் இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கிறேன், இன்னும் அதை தொடர்ந்து பேசி எந்த அளவுக்கு ஒரு சுமூகமான நிலையை திரைத்துறையிலே இந்த பிரச்சனைகளிலே கொண்டு சேர்க்க முடியுமோ அதையெல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் உங்களோடு நாங்கள் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய பல பெரியவர்கள் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் சிந்தனையோடு கூட பயணிக்க வந்திருக்கின்றார்கள். அதற்காக அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அவருடைய வருகையோடு கூட வருவதற்கு காத்திருந்து கொண்டிருக்கின்ற உங்களையும் வர வேண்டும் என்று நான் அழைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த திரைப்படம் சாதனைகள் பல நிகழ்த்த வேண்டும். அன்னை சக்தியினுடைய அருளினாலே மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த தயாரிப்பாளர், மிகச்சிறந்த நடிகர், மிகச்சிறந்த திரைப்படம் என்கின்ற உச்சத்தை இந்த திரைப்படம் தொட வேண்டும் என்று கேட்டு இந்த ஜாம்பவான்களுடைய ஆசிகள் இங்கே பள்ளி கொண்டு இருந்து கொண்டிருக்கின்ற பெருமாளுடைய பரிபூர்ணமான அருள் கடாட்சம் இந்த குழுவை சேர்ந்த அத்தனை பேருக்கும் கிட்ட வேண்டும். நீங்கள் துவக்கி இருக்கக்கூடிய இந்த முதல் படம் இன்னும் எத்தனை படங்களாக மாற வேண்டுமோ அதற்காக நீங்கள் சிந்தியுங்கள். உங்களோடு இறைவன் இருக்கின்றான், துறையினுடைய மூத்த பெரியவருடைய ஆசிகளும் இருக்கின்றது. நாங்கள் உங்களோடு கைகோர்த்து இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு கடைசியில் ஒன்று சொல்லாம போனால் நல்லா இருக்காது. மரியாதைக்குரிய விஜய் ஆண்டனி அவர்கள் எங்க ஊருக்காரர், அதனால இன்னும் சிறப்பான ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருக்குது. எங்க ஊரை சேர்ந்த ஒரு திரைப்படத்தில் வந்து ஹீரோவா இதுவரைக்கும் பெருசா யாரும் வந்ததில்லை, வந்திருக்காங்களா? யாரும் வந்ததில்லை. அதனால விஜய் ஆண்டனி அவர்கள் நாட்டினுடைய கடைக்கோடியிலிருந்து நீங்கள் உதயமாகி இருக்கின்றீர்கள். உங்களுடைய உச்சம் இமயம் வரை இருக்கிறது, அதை நீங்கள் எட்ட வேண்டும் என்றும் அன்னை சக்தியின் பேரிலே பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி அமைச்சர் சிவா அவர்களும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று சிறப்புற்று வாழ வேண்டும், எல்லா வெற்றிகளும் குவிய வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.